அற்புத நலத்துல ஒன்பதாவது கேஸாக நம்ம காஸ்டிகத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சீட்டு விளையாட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். இவர் வந்து ஒரு மேல், ஒரு 35 வயசுக்கு மேல உள்ளவர். இவர் கடின உழைப்பாளி, டெக்னீஷியன் வேற. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிஷின்லாம் ரிப்பேர் ஆனதெல்லாம் கழட்டி சரி பண்ணக்கூடியவர். திடீர்னு இவருக்கு அந்த வேலையில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்குது. ஆல்கஹால் வேற அதிகமாகிடுது. ஆல்கஹால் குடிச்சிட்டு மோட்டர் பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது ஒரு இடத்துல இடித்து விழுந்து வலது கண்ணில் அடிபட்டு கண் வீங்கி வெளியே தள்ளி பார்வை இழந்து சுத்தியும் கருப்பு ஆக அந்த கந்தி போய் கிடக்குது. அது கிட்டத்தட்ட எப்படின்னா வீக்கமும் அதிகமாக இருக்கு, ரத்த கட்டாயிருது. அப்புறம் வலது பக்கம் ஃபுல்லா பேரலிசிஸ் ஆயிடும். காலும் அதே மாதிரி தான், கையும் அதே மாதிரி தான். அந்த பேரலிசிஸ் ஆன அந்த ஏரியாக்கள் வலி இருக்கு. இது ஒரு பெக்யூலியர் சிம்டம். இவரை வந்து கூப்பிட்டு வராங்க. பேச்சு சரியா வரல, ஞாபகங்கள் சரியா இல்லை, சம்பந்தம் இல்லாம பேச ஆரம்பிக்கிறார். என்னங்க உங்களுக்கு பண்ணுதுன்னு அவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டோன்னா அவர் சொல்றாரு, சார் 8 லட்சத்துக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. சார் நான் கேட்கறது உங்களுக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை? சார் 8 பிடிக்கலன்னா 13 லட்சத்துக்கு, இல்லைன்னா 15 லட்சத்துக்கு, 8 இல்லாட்டி 13 15 அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட அண்ணனை பார்த்து கேட்டேன், என்ன சொல்ல வராருன்னா, சார் சீட்டு விளையாடிக்கிட்டே இருந்தான் சார், இந்த குடியும் சீட்டுமாக இருந்தான், அந்த டெக்னிக்கல் ஃபீல்டு ஏதோ அவனுக்கு மனக்கசப்பாகி இந்த மாதிரி ஆயிட்டான். அந்த நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த நினைவோடவே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சீட்டு சீட்டு சீட்டுன்ட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் 8ல மட்டும் கட்டுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பிளேயில் போய் டிசையர் டு பிளே கேம்லிங் அப்படின்னு எடுத்து அதில் இருக்க மருந்துகளாக நோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரைட் சைட் பேரலிசிஸ், அதில் பேரலிசிஸ் வித் பெயின், பெயின்ஃபுல் பேரலிசிஸ் அப்படின்னு இருக்கு. அதில் அதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரைட் சைட் அஸ் வெல் அஸ் பெயின்ஃபுல் இன் பேரலிட்டிக் அட்டாக் ஏரியா, அட்டாக் ரீஜியன், எந்த இடத்துல பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல வலி இருக்கு. இதையும் கணக்கில் எடுத்துட்டு அப்புறம் பிளே டிசைட் டு பிளே கேம்லிங் அப்படிங்கிறதையும் எடுத்துட்டு மூணையும் பார்க்கும்போது ரைட் சைடு வேற, பார்க்கும்போது காஸ்டிகம் ஒர்க் அவுட் ஆச்சு. காஸ்டிகம் கொடுத்து அவருடைய பேரலிசிஸ் சரியாகி வலியும் சரியாகி கண்ணு வீங்கி ரத்தக்கட்டு எல்லாம் சரியாகி கண்ணு பார்வை இழந்ததும் கிடச்சி நார்மலாகி இப்போ வந்து ஒரு ஓட்டல் துள்ளியில் நடத்தி, மொபைல் ஓட்டல் துள்ளியில் நடத்தி சிறப்பாக அவங்களும் அவங்க அம்மாவும் நடத்திக்கிட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த இன்சானிட்டிலாம் இருந்தது லைட்டாக, அதுவும் சரியாயிடுச்சு. இப்படி ஒரு அற்புத நலம் ஹோமியோபதியால் சாத்தியம் சரியாக புரிந்து கொண்டால், அவர் சொல்வது என்னன்றதை புரிந்து கொண்டு நம்ம மருந்து கொடுத்தோம்னா குணமாகும். ரைட், தேங்க்ஸ்.